They all understood there is nobody here without a calling from heaven. Is that okay? இது எல்லாரும் கண்டுபிடிச்சிங்களா? அழைப்பில்லாத ஆளுக்கு இல்லவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. Yes or no? உண்மையா இல்ல? கண்டுபிடிச்சி. How many of you know you have a calling from heaven? தெரியுது, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. Everyone. எல்லாத்துக்கும் தெரியும். In the body, சரீரத்துல there is no organ without a function. செயல் இல்லாம ஒரு அவயவமும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. Even this finger has a function. சுண்டு விரல கூட ஒரு வேலை இருக்கு. At least if a fly goes inside, you need this. Even a nail has a function. அந்த நகத்துக்கு கூட ஒரு வேலை இருக்குது. So if you are a member of Christ body, if you are a believer, ஆகவே நீங்க கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயவமா விசுவாசியா இருந்தா, you have a calling. உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. You are born with an assignment from heaven. பரலோகத்து பணியோட தான் பிறந்திருக்கிறீங்களே. எல்லாரும் சொல்லுங்க, I am born. எல்லாரும் சொல்லுங்க, நான் பிறந்திருக்கிறேன். With a divine assignment. பரலோக பணியோடு பிறந்திருக்கிறேன். I am born. இந்த பூமியில பிறந்திருக்கிறேன். With a divine assignment. ஒரு தெய்வீக வேலையை முடிக்கணும்ங்கிற திட்டத்தோட பிறந்திருக்கிறேன். Another thing, you are, these are all foundation. இதெல்லாம் அடிப்படை சத்தியம். You are born with a calling. நீங்க அழைப்போடு பிறந்தவர்கள். And அப்புறம் everything that you have in life, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற எல்லாமே is given by God for that calling, nothing more. வேற எதுக்குன்னா, அந்த அழைப்பை நிறைவேற்ற அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குதான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. If you have a wife, உங்களுக்கு மனைவி இருந்தா, that's not for cooking for you. உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு இல்ல அந்த மனைவி. But that is for your calling to be enhanced. உங்க அழைப்பை அபிவிருத்தி செய்வதற்காக தான் கர்த்தர் உங்களுக்கு மனைவியே கொடுத்தார். If you have children, உங்களுக்கு பிள்ளை இருந்தா, that's for the calling. அது அழைப்புக்கு தான். If you don't have children, உங்களுக்கு பிள்ளை இல்லையா, that's for the calling. அது அழைப்புக்காக தான். If you have a car, உங்களுக்கு கார் இருக்குதா, that's for your calling. அது அழைப்புக்காக தான். If you don't have a car, கார் இல்லையா, that's also for your calling. அது அழைப்புக்காக தான். Everything that happened in your life, உங்க வாழ்க்கையில நடந்த எல்லாமே is focused on your calling. உங்க அழைப்பை நோக்கி தான், அழைப்பை கவனமா சுத்தி வச்சதா எல்லாமே சுத்தி வருது மையமா. Another thing, இன்னொரு காரியம், every problem you faced in your life, உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த எல்லா பிரச்சனைகளுமே, every problem you faced in your life, உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த எல்லா பிரச்சனைகளுமே directly connected with your calling. அழைப்போடு நேரடியாய் தொடர்பு கொண்டிருக்குது. How many of you understood yes or no? எத்தனை பேர் ஆமானு சொல்றீங்க? If you suffered so much, romba paadupattingla, maybe you went out of your calling. Oru vela unga alaippa vittu konja dooram odidinga, adha paadu. There is no other way. Vera valiya, vera oru kaaranam illa. If the devil hit you, pisasu ungala adichirundha, he doesn't hit you because you are a bada aatmi. Periya aalungiranaala pisasu ungala adikala. He attacks you because you have a calling. Yeah, avan adichana unga mela oru alaippu irukiradha adichita. Every temptation you had, உங்களுக்கு இருந்த எல்லா சோதனைகளுமே, every woman who came, உங்க வாழ்க்கையில வந்த எல்லா பெண்களுமே, every man who came in your life, உங்க வாழ்க்கையில வந்த எல்லா ஆண்களுமே, I said demon sent. அதாவது இல்ல இல்ல, பிசாசு அனுப்பின உறவுகள். அது எல்லாமே பிசாசு அனுப்பின உறவுகள் தான். To attack your calling. உங்க அழைப்பை அழிச்சு போடுறதுக்காக பிசாசு அனுப்பின உறவுகள். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, everything happen in my life, சொல்லுங்க, வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே is focused on my calling. ஏ அழைப்பின் மேல கவனமா இருப்பதுதான். See, we are 9 children to our parents. எங்க பிள்ளைகளுக்கு நாங்க 9, எங்க அப்பா அம்மாவுக்கு 9 பிள்ளைகள். All are married. எல்லாரும் திருமணமானவங்க. I always used to tell my parents and the family, எப்பொழுதுமே எங்க பெற்றோருக்கு என் குடும்பத்துக்கு சொல்லுவேன், there is a calling on our family. நம்ம குடும்பத்தின் மேலே ஒரு அழைப்பு இருக்குது. For that calling he will bring daughter in law. அந்த அழைப்புக்கு ஏற்றபடி மருமகளை மருமகளை கொண்டு வருவார். For that calling he will bring a son in law. அதற்கு ஏற்றபடி மருமகளை கொண்டு வருவார். So don't look at anybody, son in law, father in law, mother in law, fighting in law. No, it's for the calling. ஐயோ, இது என்ன மாமியார் மருமக, அது இதன் பாக்காதீங்க, எல்லாமே அழைப்புக்கு வந்தவர்கள்தான். So if you know this one thing, inda oru satyam mattum ungalukku therinjichuna, all your questions are answered. Unga kelvigalukku ellame badhil vandrum.
You tell me. எனக்கு சொல்லுங்களே. Why Joseph was thrown into the pit? ஏங்க யோசேப்பை குழிக்குள்ள போட்டாங்க? இப்போ சொல்லுங்க. Think about it. நம்ம யோசிச்சு சொல்லுங்க பதில். Why that Egyptian woman, the boss, came behind him? அந்த பாஸ் மனைவி ஏன் பின்னால வந்தா யோசேப்பு பின்னாடி? Because Joseph was Mr. World. யோசேப்பு ஆண் அழகனா உலக அழகனா இருந்ததுனாலயா? Why that woman came behind him? ஏன் அந்த பெண்ணு பின்னாடி வந்தா சொல்லுங்க. Okay, why he was put into the prison? ஏன் குளி ஜெயிலுக்குள்ள போட்டாங்க? Think about it. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். Everything. எல்லாமே is for the calling that this Joseph had. The Josephக்கு இருந்த அழைப்பு நிமித்தம் தான் எல்லாம் நடந்துச்சு. God knows. கர்த்தருக்கு தெரியும். This Joseph. இந்த யோசேப்பு. Is going to keep my people from the famine. அந்த பஞ்சத்திலிருந்து ஏன் ஜனங்களை இவன் காக்க போகிறான்? The devil knows. பிசாசுக்கு தெரியும். If we kill Joseph. யோசேப்பை மட்டும் கொன்னுட்டோம்னா. Israelites will die in the famine. இஸ்ரவேலர் எல்லாரும் இந்த பஞ்சத்திலே செத்துருவாங்க. The son of God will not be born from that Israelite. அந்த இஸ்ரவேல் குடும்பத்திலிருந்து தேவ குமாரன் ஒரு நாள் பிறக்க போவார். அவர் பிறக்க மாட்டார். Yes sir, no, சொல்லுங்க. உண்மையா இல்லையா சொல்லுங்க. Why he was sold to Amalek? ஏன் அவனை விற்று போட்டார்கள்? Why he was given from here to here? ஏன் இங்கிருந்து அவனிடத்துல கொடுத்தார்கள்? I used to say it, football மாதிரி அது. It's like football. Football. There is a place, goal. Goal, goal, goal post. So this whole team aim is. And the yella and the. அந்த வீரர்களுடைய நோக்கமே kick the ball towards that. அந்த கோலுக்கு அந்த பந்து அடிக்கணும். What is the opposite party? எதிர் பார்ட்டிக்கு என்ன கோ என்ன லக்கு? Stop the ball from going there. அந்த கோலுக்குள போறத தடுக்கணும். அதான் அவங்களுடையது. In a way you are a football பாவம். ஒரு வகையில நீங்க வந்து பந்து ஃபுட்பால் மாதிரி. God is trying to hit you to the goal. கர்த்தர் எப்படியாவது உங்களை அடிச்சு அந்த கோலுக்குள்ள தள்ளணும்னு பாக்குறாரு. And the devil is trying to stop you from going the goal. கோலுக்குள்ள போக முடியாம பிசாசு தடுக்க பாக்குறா. அவ்வளவுதான். அதாங்க வாழ்க்கை ஊழியம் அழைப்பு. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நத்திங் பட் ஃபுட்பால் டீம். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது வேற ஒண்ணுமே இல்ல, ஃபுட்பால் டீம் மாதிரி தான். எவ்ரிதிங் தட் ஹேப்பன்ஸ் இஸ் தட். இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே இதுதான். பட் அனதர் குட் நியூஸ். அட இன்னொரு நல்ல செய்தி. இஃப் யூ ஆர் ஃபோக்கசிங் ஆன் யுவர் காலிங். உங்க அழைப்பின் மேல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. யூ வில் ரீச் தட் கோல். நீங்க கோல போய் அடைஞ்சிருவீங்க. Wow. Rabada, 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 rabada. Really, that rabada. Is 100% guarantee. அது 100% நிச்சயம். If you are in your calling. நீங்க உங்க அழைப்புல நின்னுட்டீங்கனா உறுதியா? Even if you die. நீங்க மரிச்சா கூட. You will resurrect. நீங்கள் உயிர்த்தெழுவீர்கள். If you are not in your calling. நீங்க உங்க அழைப்புல இல்லைனா. Even if you sleep. நீங்க தூங்கிட்டிருந்தா கூட. You will die. You will fall from aeroplane. Aeroplane lende vilunda kuda. If you are in your calling. Unga alaippula irundinga. Somebody will carry. Yaro oru thirula kaapathiruvaanga. Pidichiruvaanga. If you are not in your calling. Neenga alaippula illaina. You will fall from cycle and a head broken. Cycle lende vilunda kuda out. If you are in your calling, நீங்க உங்க அழைப்புல இருந்தால், 1 liter poison you can drink and again you will rise. 1 liter poison குடிச்சா கூட சாக மாட்டீங்க. If you are not in your calling, உங்க அழைப்புல இல்லனா, 1 tumbler milk all out. பால் குடிச்சாலே out ஆயிடுவீங்க. You think I am joking, but it's true. ஜோக் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் உண்மையே சொல்ற சத்தியம் தான். You are in this world. நீங்க இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள். For only one purpose. ஒரே நோக்கத்துக்காக. For that call. அந்த அழைப்புக்காக தான் இருக்கிறீங்க. For that assignment. அந்த அசைன்மென்ட்ட முடிக்கணும் அதுக்கு தான் இருக்கிறீங்க. Nothing matters. வேற எதுமே நமக்கு பெருசு இல்லை. Nothing matters. எதுமே பெருசு இல்லைங்க. Even if the whole world leaves you. முழு உலகமும் உங்களை விட்டு போனா பரவாயில்லை. You have a calling to live. அழைப்பு இருக்குது, வாழ்வதற்கு ஒரு அழைப்பு. Tekkariya. கரபடரந்தியா ரப. Right. So I don't know how to tell you, but it is true. நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா அதாங்க உண்மை. It is true. உண்மைதான். A
every food you eat. நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாடும். Your calling will feed you. உங்க அழைப்பே உங்களை போஷிக்கும். 45 years. 45 வருஷம். I don't ask for fund. நான் பணம் வேணும்னு கேட்டதில்லை. I don't take salary from my ministry. என் ஊழியத்திலிருந்து சம்பளத்தை எடுத்ததில்லை. All the ministry I get everywhere it goes to the office. அந்த ஊழியத்திலிருந்து எனக்கு வர்ற ஆஃபர் காணிக்கை எல்லாமே ஆபீஸ்க்கு தான் போகும். Almost many parts of the world I travel. நான் உலகத்தின் பல பகுதிகளுக்கு பிரயாணம் பண்ணிட்டேன். Never I asked one person, please invite me, God is using me. Never I said. நான் கர்த்தர் தயவு செய்து என்ன கூப்பிட்டு பயன்படுத்துங்க, கர்த்தர் என்ன பயன்படுத்துறார் அப்படி ஒரு ஆளுகிட்டே கேட்டதில்லை இதுவரைக்கும். For me, white people, yellow people, black people, no problem. எனக்கு வெள்ளக்காரங்களோ கருப்போ மஞ்சளோ அது பிரச்சனையே கிடையாதுங்க. He is white. Hallelujah, brother, praise him. Never. ஐயோ வெள்ளக்காரர், ஐயோ praise the Lord, ஸ்தோத்திரம் பிரதர், அப்படி ஒரு நாளும் சொன்னது. And for me, rich people, பெரிய பணக்காரங்க ஏழை அதுவும் எனக்கு வித்தியாசம் கிடையாது. How many rich people try to buy me? எத்தனை பணக்காரங்க என்னை விலைக்கு வாங்கலாம்னு பார்த்தாங்க. And I know only one thing. ஒரே ஒரு காரியம் எனக்கு தெரியும். I am born with a calling. அழைப்போட நான் பிறந்திருக்கிறேன். If I am focusing on that calling, அந்த அழைப்புல நான் கவனம் வைக்கும் வரைக்கும், my calling will lift me up. ஏ அழைப்பே என்ன மேல கொண்டு போய், no man can lift me up. எந்த மனுஷன் என்ன உயர்த்த முடியாது. Nobody can lift me up. யாரும் என்ன உயர்த்த வேண்டியதில்லை. If I am faithful to my calling, என் அழைப்புல நான் உண்மையா இருக்கும் பொழுது, my calling will work like a elevator. என் அழைப்பு என்ன ஒரு லிஃப்ட் மாதிரி என்ன வேலை செஞ்சு மேல தூக்கிட்டு போயிடும். I was criticized by people. ஜனங்கள் என்ன ரொம்ப குறை சொல்லிக்கிறாங்க, விமர்சிச்சிருக்காங்க. In the beginning days of my ministry. என் ஊழியத்தோட ஆரம்ப அப்பதான். When I started Berachah. Berachah ஊழியத்தை தொடங்கின பொழுது. People are coming. மக்கள் வந்துட்டு இருக்காங்க. I didn't have Christian a magazine also. அந்த நாட்கள்ல பத்திரிக்கையே கிடையாது எனக்கு ஊழியம். No administration skill also. நிர்வாக திறமையும் கிடையாது. I started my ministry by hearing God's voice. தேவ சத்தத்தை கேட்டு ஊழியத்தை தொடங்கின. And அப்புறம் I don't know how to advertise people. எப்படி மக்களுக்கு விளம்பரப்படுத்தணும் தெரியல. பட் இன் தி செமினார் people started falling. மக்கள் அப்படியே விழுவாங்க. demons started manifesting. பிசாசுலாம் அப்படியே அலறோ. even jippa pastors ஜிப்பா போட்டுக்கிற பாஸ்டர் கூட ஒயிட் ஜிப்பா அப்படி ஒயிட் ஃபுல்லா ஜிப்பா போட்டிருப்பாரு. சீனியர் பாஸ்டர் ரொம்ப முதிர்ந்த ஊழியர்கள். சடன்லி when I rebuked in the crowd, the demon in them will manifest. நான் அப்படியே கூட்டத்துல பிசாச கட்டி வெளியே விப்போன்னு சொல்லும் போது அவங்க மேனிஃபெஸ்ட் ஆவாங்க. They started vomiting. அப்படியே வாந்தி பண்ணுவாங்க. I never gave them any poison. எந்த விஷமும் கொடுக்காமயே வாந்தி பண்ணுவாங்க. They vomited. அவங்க வாந்தி பண்ணாங்க. Sometimes when I walk, people will fall. அப்படி நடந்து போகும்போதே மக்கள் அப்படியே விழுவாங்க. Thank God I'm not a heavy weighted man, otherwise they will say Ezekiah pushed everybody. Ezekiah kanna dhaan pudichu thallinaanu solla mudiyana naan avlo onnu periya balasaali illa. It was the beginning of my ministry time. Adha enna ooliyathinte thovakka kaalam. I didn't know how to advertise. Eppadi velambarapaduthanu enakku theriyadhu. I didn't know how to go abroad. Eppadi velinaadu poradhanu theriyadhu. And from that day till today I don't know how to put ice butter for people. Eppadi makkalukku ice vekkirathu அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. I don't know how to put butter. I'm a very straightforward man. நான் எப்பவுமே நேரா பேசுறதால ஒரு நாள் இந்த மாதிரி ஐஸ் வச்சு நைஸ் வச்சு பேச மாட்டேன். You ask Alex after I am gone. நான் போன பிறகு அலெக்ஸ் கேளுங்க. You know, they are the people closest. You know, I can cheat you. I cannot cheat these people. நான் உங்களை ஏமாத்தலாம். ஆனா உங்க கிட்ட நெருக்கமா இருக்கிறவங்க அவங்க தான். அவங்களை கேளுங்க நான் என்ன எப்படி என்ன பற்றி. God wanted to advertise my ministry. கர்த்தர் என் ஊழியத்தை விளம்பரப்படுத்த விரும்பினார். In Tamil people, among the Tamil people first. முதல்ல தமிழ் மக்கள் கூட்டத்தில் மத்தியில. And he raised one man of God. ஒரு தேவ மனிதரை கர்த்தர் எழுப்பினார். And his magazine was going all over the world for the Tamil people. தமிழ் மக்கள் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் வாசிக்கிற பத்திரிகை அது. And he had the Malayalam magazine also. அவருக்கு மலையாள பத்திரிகையும் இருக்குது. So God saw that Ezekiah doesn't have magazine. ஆகவே ஆண்டவர் பார்த்தார், எசேக்கியாவுக்கு தான் பத்திரிகை இல்லை. So Ezekiah, my ministry must be advertised. எப்படியாவது எசேக்கியாவுடைய ஊழியத்தை நாம விளம்பரப்படுத்தணும். So he allowed that man of God. ஆகவே ஆண்டவர் அந்த மனிதனை பயன்படுத்தினார். To write 2-3 pages about Ezekiah's ministry. எசேக்கியா ஊழியத்தை குறித்து 2-3 பக்கம் எழுத வைத்தார். Everything this Ezekiah's teaching is wrong. இந்த எசேக்கியாவுடைய உபதேசம் தவறு. People falling under the power is demonic. அந்த வல்லமையில தேவ வல்லமையில மக்கள் விழுவது வந்து
pisasu. Vomiting is dangerous. Andha vaandi pandrathu romba abayam. They put a big article. Periya kattrai eluditar moonu pakkam. Then again God allowed him. Appuram kattar anumadithar. He wrote 400 letters. 400 letter eludinar. To all the senior pastors of Tamil Nadu. Tamil Nadu lukkara ella mudirnda uuliyargalukku letter pochu. Please be careful with Ezekiah's teaching. Ezekiah unode upadesathai kurithi echarikkeyayirunga. Hallelujah. Hallelujah. That brought all the students for my school. Adada. Adada nareya pera Berachah uuliyathukku varavechchu. That was my first magazine to get people. Adada enakku makkala varaveitha modal patrikai vilambaram. And one Tamil magazine went to Switzerland. Oru magazine Switzerlandukku pochu. And there was a Tamil pastor. Anga oru Tamil pastor. He had a Swiss congregation and Tamil congregation. Avarku Switzerland naattu makkalum irukranga Tamil makkal koodu sabai irukku rendu sabai irukku. So this magazine was going to all the houses there. Anga irukra ella Tamil makkal veedugalukku indha patrikai pogum. So the Indian Tamil pastor took the magazine. Andha India Tamil pastor andha patrikai tharandu paathar. And he was in my teenage, he knew me. அது என்னுடைய இள வயதுல என்ன அவருக்கு தெரியும். He was blessed by me. அவர் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். But for 20 years no connection. 20 வருஷம் கனெக்ஷன் தொடர்பே இல்ல. He wanted to connect with me. என்னோடு தொடர்பு கொள்ள விரும்பினார். But he couldn't. அவரால் முடியல. Thank God he had the magazine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்து பத்திரிகை பார்த்தார். And he was reading it. அதை படித்தார். What? What? In Ezekiel meeting, people fall. Ezekiel meeting la makkal vilaraangala. They vomit. Vaandi edukraangala. This is what I need. Enak idu thana venum. You believe it or not? Neenga nambureengalo nambaliyo. He forced me to come to Switzerland for a conference. Switzerlandukku conference varanum enna vatpuruthinar valukattai. My Europe ministry began. Ennudaiya Europe ooliyam thodangiyathu. Thank God for that man who wrote about me. என்னை குறித்து எழுதின அந்த தேவ மனிதனுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As a result now I have a European wife. இப்ப அதன் நிமித்தமாய் ஐரோப்பிய மனைவியும் வந்திருக்கிறார். I tell you brothers, I can give you the whole night if you are faithful to your calling. உங்களுடைய அழைப்புல மட்டும் நீங்க உண்மையா இருந்தா நான் இரவெல்லாம் சொல்ல முடியும். Everything that happens against you will push your calling still more higher. Amen. உங்களுக்கு எதிராக என்னவெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே உங்களுடைய ஊழியத்துக்கு உங்களை உந்தி தள்ளருமா. Imagine. யோசிச்சு பாருங்க. Joseph was with the father. யோசேப் அப்பாவோட இருக்கிறார். He is the nicest pet of the father. அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளைவன். But he had a calling. ஆனா அவன் மேல ஒரு அழைப்பு இருக்குது. He had a vision. அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்குது. What was the vision? என்ன தரிசனம்? All your brothers will bow down before you. எல்லா அவனுடைய சகோதரர்களும் உனக்கு முன்னாய் பணிவார்கள். You will be like him. King. Star. நீ ஒரு நட்சத்திரம் மாதிரி இருப்பாய். All the 11 star will bow down. மற்ற 11 நட்சத்திரங்களும் உன்னை பணியும். Even sun and moon will bow down. சூரியனும் சந்திரனுமே உன்னை வணங்கும். He could have kept it inside. மனசுக்குள்ளயாவதா வெச்சிருந்திருக்கலாம். But he told it outside. அட வெளியே வேற சொல்லிட்டான். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. That dream. எல்லாரும் சொல்லுங்க அந்த கனவு. That dream. எல்லாரும் சொல்லுங்க அந்த கனவு. Brought all the problems. பிரச்சனையே கொண்டு வந்துருச்சு அவனுக்கு. Why the brothers hated him? எங்க சகோதரர்கள் அவனை வெறுத்ததுக்கு காரணம் என்ன? ஆஹா. ஆஹா. நீ ஸ்டாரா? ஆஹா. Are you a star? You are a super star. நீ ஒரு சூப்பர் ஸ்டாரா? We are all lower star. நாங்கள கீழ கிரச்சு. You are 5 star. நீ பெரிய 5 star. We are 2 star. நாங்க மட்டும் 2 star. Hello Mr. Star. Hello Star, Mr. Star. They kicked him. அவன உதைச்சாங்க. And the ball went into the pit. அந்த பந்து போய் குழிக்குள்ள விழுந்துச்சு. What happened? என்ன நடந்தது? From the house. வீட்டில இருந்து. House is here. வீடு இங்க. Palace is here. அரண்மனை அங்க. Pit is here. நடுவுல முதல் படிதான் குழி. One kick. ஒரே ஒரு உதை. The ball fell down here. இப்ப அந்த குழிக்குள்ள பந்து வந்து விழுந்துச்சு. It's not real kick, it's a real kiss. அது கிக் இல்லைங்க முத்தம். Then what happened? அப்புறம் என்ன? He was crying. ஐயோ save me. என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு உள்ள குளிர்ந்து அலற. Then Ishmael come. இஸ்மவேலர் வர்றாங்க. They handed over him. அவனை இஸ்மவேலர் கொடுத்தாங்க. Another kick. இன்னொரு உதை.
வந்து இஸ்மவேலர்கிட்ட வந்து he took him to Potiphar. அந்த இஸ்மவேலர் போத்திபார் கிட்ட கொண்டு போனாங்க. This Potiphar was the officer of Pharaoh. அந்த பாரோவினுடைய அதிகாரி தான் அந்த போத்திபார். Do you see the ball is going nearer to the goal? இப்ப பாருங்க கோல் பக்கத்துல போற பந்து. Is it going nearer to the goal? கோல் போஸ்ட் பக்கத்துல போகுதா? போயிச்சா பக்கத்துல. Okay, he went. அங்க போனா he was so much the VIP of that Potiphar's house. அந்த போத்திபார் வீட்ல இவர்தான் ரொம்ப பெரிய ஆளு, VIP மாதிரி இருக்காரு. He is like a chief manager in the whole estate. அந்த முழு எஸ்டேட்டுக்கு இவர்தான் மேனேஜர். Everybody good morning sir, good morning sir, good morning sir, good morning sir. எல்லாரும் good morning sirன்றாங்க, வணக்கம் sirன்றாங்க, மதிப்பு மரியாதை வேற. Boss honored him. எஜமானே கணம் பண்றா. Mrs. boss honored him. அந்த பாஸ் மனைவியும் கணம் பண்றா. Imagine. யோசிச்சு பாருங்க. If that woman அந்த பெண்ணு didn't come closer, அந்த ரொம்ப நெருக்கமா வரலினா, if the devil didn't use that woman, அந்த பெண்ணை மட்டும் பிசாசு பயன்படுத்தலினா, when I go to heaven I will say congratulations devil, you only நா பிசாசு பரலோக பிசாசை பார்த்து சொன்ன பிசாசே congratulations, நீதான் உன்னாலதான் மேல போ. Can I tell you good news? நல்ல செய்தி சொல்லட்டுமா? Even what the devil did in your life, உங்க வாழ்க்கையில பிசாசு என்ன செஞ்சானோ அது கூட will push you towards your calling. அது உங்க அழைப்புக்கு நேரம் கூட உத்தி தள்ளுது. One time the Lord spoke to me. ஒரு முறை கர்த்தர் எனக்கு சொன்னார். He said, அவர் சொன்னாரு, Ezekiah, Ezekiah, my calling, என்னுடைய அழைப்பு, is as powerful as I am. நான் எவ்வளவு வல்லமையா இருக்கிறோ என்ன போலவே அழைப்பும் வல்லமையானது. God is almighty. கர்த்தர் சர்வ வல்லவர். Your calling is also almighty. உங்களுடைய அழைப்புமே சர்வ வல்லமையுள்ள அழைப்பு. The only thing you have to do, நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, focus on your calling. உங்க அழைப்புல கவனம் வைங்க. Take everything, எல்லாத்தையும் எடுத்துங்க. As a challenge for your calling, உங்க அழைப்புக்கான சவாலா எடுத்துங்க. When the temptation comes, சோதனை வரும்போது, find out, கண்டுபிடிங்க. It's not against you, அது உங்களுக்கு எதிரா இல்ல. It's against your calling, உங்க அழைப்புக்கு எதிரா வருது. If people leave you, மக்கள் உங்களை விட்டு போனாங்கனா, it's not they are leaving you, அவங்க உங்களை விட்டு போகல. They are leaving you that you may go one step higher to your calling. அழைப்புல இன்னொரு அடி முன்னால போறதுக்காக தான் மக்கள் உங்களை விட்டு போறாங்க. If they were with you, அவங்க மட்டும் உங்களோட இருந்தா, you will die in you and you will not achieve that goal. நீங்க அந்த கோலை போய் அடைய முடியாது. Why Lot left Abraham? ஏன் லோத்து ஆபிரகாமை விட்டு போனா சொல்லுங்க ஐயா. ஏன் லோத்து போனா? God wanted him to go. கர்த்தர் லோத்து போகணும்னு விரும்பினார். I like that. எனக்கு அது பிடிக்குது. That day Lot said, அந்த லாத்து போன அந்த நாள்ல, give me this land, இந்த land எனக்கு வேணும்னு லோத்து சொன்னபோது, and God said, கர்த்தர் சொன்னார், Abraham said, Abraham sonna, take it my brother, amma sagodara eduthukappa, go po. When Lot was going, Lot poga, Abraham was looking at him. Abraham ana paathite irukara. I can imagine he was crying. Na yo kalpana pandra va aludirpa. Lot, லோத்து, I brought you. உன்னை நான் தான்ப்பா வளர்த்தேன். Everything you have, உனக்கு இருக்கிற எல்லாமே, is because of me. என்னால தான்ப்பா வந்துச்சு. Now you left me. நீ என்ன விட்டுட்டு போறியே. Okay. போ பரவாயில்ல. He was crying and crying. அழுகிறான். The Bible say, வசனம் சொல்லுது, immediately, உடனடியாய், God appeared to him. கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவனுக்கு தரிசனமானார். And said, Abraham, ஆண்டவர் சொன்ன, ஆபிரகாம், now, இப்பொழுது, you look north, south, east, west, இப்போ நீ கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் சுத்தி பாரு. Walk, நட, everything I will give it to you. நீ தடக்கற எதெல்லாம் நடந்து பாக்கறியோ அத்தனை உனக்கு தர போறேன். எல்லாரும் கைய வச்சுங்க. Even people who left me, சொல்லுங்க, என்ன விட்டு மக்கள் போனவங்க கூட, even people who disappointed me, என்ன ஏமாத்தின மக்கள் கூட, thank God, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், is pushing me, அது என்னை உந்தி தள்ளுது, towards my destiny, என்னுடைய நோக்கத்துக்கு நேராக, towards my calling, என்னுடைய அழைப்புக்கு நேராக. So the devil tempted the woman, ஆகவே அந்த பெண்ணை பிசாசு சோதிச்சா. And the woman came, அவ வந்தா, and she said, அவள் சொன்னாள், just be with me, என்னோட இரு, sleep with me, என்னோட இரு படு. He said, no sleep, அவ சொன்னா, இல்ல தூங்க மாட்டேன். Okay, at least sit, இல்ல பரவாயில்ல சும்மா உட்கார்ந்தாவது பேசலாமே. The devil will make compromise, don't sleep, sit, படுக்கல அனு சும்மா உட்கார்ந்து பேசலாமே. Thank God, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Joseph knew. Joseph ku theriyum. 17 years. 17 varsham. I had a dream. Enakku oru kanavu irukkirathu. 17 years. 17 vayadhila. My star was higher than all the others. Ennudaiya nakshatram uyarum ellavattirkum mela. 17 years. 17 varshathila. God showed me. Kathar enakku kaatina. All my family will come and bow down. Ella kudumbam enakku munbaga vandu paniyum. That vision he realized. Andha darshanatha avan unarndhutan. He said. Avan sonna. No ma'am. Na illama. No amma. Illama. How can I? Eppadi. Somebody is watching. Oruvar paathirukkar eppadi paavam seiyamudiyum. Then what happened? Enna nadanduchu? Falsely accused. Tha poi kutrachaattu. Thrown into the prison. Marubadiyum onnoru vada jail ku la poi. Ellara kaiyavathi solunga. House here. Ella solunga veedu inga. Palace here. Aranmanai inga. Every kick. Ovvoru vadaiyum. Was a promotion. Adutha uyarvu. Do you understand what I am talking about? Na enna pesurana ungalukku theriyuda? Then he was in the prison. Anga jail la irukran. He became a chief. Angeyum chief aitar avaru. I have understood one thing in my life. Oya vaalkaila onna kandupidichan. If you are faithful to your calling. Unga alaippula neenga unmaiya irundhinga. In everywhere you will be the top. Enga ponaal anga mele vandru. Everywhere. Enga ponaal. Even in a small ministry you will be the top. Chinna oolidhal vai senda kuda anga mele varuvinga. That is the blessing of staying in your calling. Unga alaippula iru unmaiya irukkiradunudaiya aashirvaadam adha. How many of you understand? Yes anna. Ethana per solreenga ama anna. So I try to, as you are going home, neenga veettu pombodhu don't think million problem. Nootukanakana prachana yosikkaadhe. Why anna, why anna, why anna, why anna, yenna nadanduchu, yenna nadanthathu, yenna nadanthathu, why I fell anna, yenna vilundha, yenna vilundha. Don't worry, kavalapadadhinga. Even that falling, neenga vilundathu kuda, maybe that's why you are in Berachah school. Adanal da Berachah school ku vandirukkeenga. Do you think if you are running and running and running you will have time to come here to this jungle? Inda odigite odigite irundirunda inda kaattukulla Berachah ku vandirukra ala neenga neengalavadhu inga varradavadhu neenga varra ala inga vandukkarada. If you are, everything was successful in your life, vaalkaila ellame vetriya poitirundhuchuna, do you think you will eat our pongal and uppumavu? Enga pongal uppumavu vandu ukkandha saapadra aatkala neengala? Never. Okay, even that helped you to come closer to your calling. Adu odum alippukku pakkathula ungala kondu vandiruchu. Shakariyo takariya randala randala barra telara anna. The love failure anna, na kadal tolvi anna. Many times the love failure is a ministry success thambi. Va kadal tolvi da ga uliyathin vetri ki kaaranam. Some of you are going by cycle. Sila cycle la poitirukkeenga. Puncture. பஞ்சர் ஆயிச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பஞ்சர் ஆயி விட்டது கர்த்தருடைய. God broke that cycle. கர்த்தர் அந்த சைக்கிளை உடைச்சதுக்காக ஸ்தோத்திரம். So he brought you here so that you can go by airplane. அதுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை ஏரோப்ளேன்ல கொண்டு போறதா சைக்கிளை உடைச்சார். I honestly tell you my brothers sisters, enna unmaya solra sagodara sagodrigale, take everything ellavatrume ipdi edunga that happened in your life, vaalkila nadandha ellame that's happening in your life, unga vaalkila nadandhu kondirukkira ellame that's going to happen in your life, unga vaalkila nadakka pogura ellame, it's all taking you closer and closer adu ellame unga aalaippukku nerukama unga inna inna innum nerukama ungala kondu poittirukku. Anna, appa when I am walking in my calling no problem anna. Anna ya alaippala nadandana enak prachaniye varada anna. No anna. Illa anna. You will have more problem. Nariya prachana varu anna. Because karanam when you are in your calling neenga unga alaippala irukumbodhu you become a problem to the devil. Neenga prasasuke prachaniya irringle. You are a terrorist to the devil. பிசாசுக்கே தீவிரவாதியாயிரீங்க. The devil never bothers about singers.
பாடகர்களை குறித்து பிசாசுக்கு பிரச்சனை இல்ல. He doesn't bother about preachers. பிரச்சனை பிரசங்கம் பண்றவங்களை குறித்து பிசாசு கவலை இல்ல. He doesn't bother about anybody. யார பத்தி பிசாசு காக்கற இல்ல. He gets malaria fever. அவனுக்கு மலேரியா ஜ்வரம் வருது. When he sees somebody who is walking in the calling. அவரே அழைப்புல நடக்கிற ஒரு ஆளை பாக்கும்போது அவன் நடுங்குறான். Jesus said, Jesus sonnar, come on, come vaanga, we will go to the other side. Akkaraki povom vaarungal sonnar. Another experience, adutha ellai adutha anubhavam. Another level of calling, adutha ellai uliyam alaippu. Calling la alaippula, the calling alaippu is always on promotion basis. Adu ellame uyarvu uyarva pogum. When I was a young boy, na chinna payana irumbodhu, to become a collector, collector aganumna you have to start like a dasildar. Or dasildara velaye thodanganum, then another officer, appra innoru officer aaginga, then you will become a collector, appra kadasiya collector a mudiyum. Now you can study and become a collector. Ippa vande IAS padiche udane collector aayirra. But in God's work, ana kathrude ooliyathile you cannot study and become a boss. Udane padichu udane boss aga mudiyadhu. You will go one level, oru alavukku povinga, then you will pass, adula pass aagum, then you will go to another level. அடுத்தது அடுத்த இல்ல அடுத்தது இல்ல என்ன அனதர் இல்ல அப்புறம் அடுத்த இல்ல. So then what happened? Jesus said, Jesus sonna, come on, girl, let us go to the other side. அடுக்கருக்கு போவோம் வாங்க. They got into the boat. படகுல ஏறுனாங்க. Were they in the calling? அவங்க அழைப்புல தான் இருக்காங்களா? Were they in the calling? அவங்க அழைப்புல இருக்காங்களா இல்லையா? Yes. ஆமா. Was Jesus with them? இயேசு அவங்களோட இருக்காரா? சொல்லுங்க அம்மா. Yes. Are they going towards the calling? அழைப்பை நோக்கி போறாங்கள? Did storm came? புயல் வந்துச்சா? புயல் வந்துச்சா? புயல் வந்துச்சா? Did rain came? மழை வந்துதா? Did waves beat? அலை மோதுச்சா? மோதும். மோதும். Another time the Lord told me, அர்த்தர் எனக்கு இன்னொரு முறை சொன்னார், Ezekiah, Ezekiah, listen everybody, கவனிங்க, my calling, என் அழைப்பு, and my presence, என் பிரசன்னமும், always go together. ரெண்டுமே ஒன்றா இணைஞ்சதான் போகும். You may say, நீங்க சொல்லலாம், அண்ணா அண்ணா, all of us have God's presence. எல்லாருக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்குதுல்ல. When Jesus came, presence came. இயேசு வந்தபோது பிரசன்னம் வந்துச்சுலனா 100% true. 100% உண்மைதா? But ஆனால் that presence to be activated. அந்த பிரசன்னம் செயல்படுத்தப்படணும். That presence to be manifested. அந்த பிரசன்னம் வெளிப்படுத்தப்படணும். That presence to rise up and break the ways and open a way for you. அந்த பிரசன்னம் வெளியே வந்து எல்லா பாதைகளை உடைச்சு திறந்து உங்களுக்கு வழி உண்டாக்கணும். You have to be in your calling. அதுக்கு நீங்க உங்க அழைப்புல இருக்கணும். Everybody say it, calling, ella solunga alaippu, and the presence, our prasannam, go together, ondra inaindhu poga, innoru mara calling, solunga alaippu, and the presence, prasannam, go together, inaindhe sellu, calling, alaippu, and the grace, kirubaiyum, go together, ondra inaindhu da poga, calling, alaippu, and the glory, magimaiyum, go together, ondra inaindhu poga, calling, alaippu, and God's honor, devanude ganam, go together, ondra inaindhu pogum. If you are not honored, நீங்க கனப்படுத்தப்படலினா, don't be upset. அப்செட் ஆகாதீங்க அண்ணா. அண்ணா, the pastors don't understand my anointing. அண்ணா, எனக்கு அபிஷேகத்தை இன்னும் இந்த பாஸ்டர்களுக்கு தான் நான் புரியவே மாட்டேன். You know what I tell them? நான் என்ன அவங்களுக்கு சொல்லுவேன்? It's not pastors didn't understand your anointing. அண்ணா, அபிஷேகத்தை பாஸ்டர்கள் புரிஞ்சிக்கலன்னு சொல்லாதீங்க. You didn't understand your anointing. உங்க அபிஷேகம் உங்களுக்கே முதல்ல புரியல. One day the Lord told me. ஒரு நாள் கர்த்தர் எனக்கு சொன்னார், Ezekiah, Ezekiah, if you honor my anointing in you, மேல இருக்கிற என் அபிஷேகத்தை நீ கனம் பண்ணினா, everybody will honor that anointing. எல்லாரும் அந்த அபிஷேகத்தை கனம் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் விளங்குச்சு? How many of you understand it? You understand? நீ சொல்ல புரியதா? When I salute my anointing. ஏ அபிஷேகத்துக்கு நானே salute அடிச்சேன். ஹலோ எசேக்கியா அண்ணா. ஹலோ எசேக்கியா அண்ணா. I salute your anointing. உங்க அபிஷேகத்தை நான் salute பண்றேன். When I honor my anointing. ஏ அபிஷேகத்தை நானே கனம் பண்ணா. Everybody must honor my anointing. அப்ப எல்லாரும் என் அபிஷேகத்தை கனம் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம்? How many of you really understand what I am talking? நான் என்ன சொல்றேன்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? So the storm came, புயல் வந்தது, waves came, மழை வந்தது, rain came, மழை வந்தது, கோய் பாத் நை, எதுமே நடக்கல. பரவால்ல, பரவால்ல, கோய் பாத் நை, பரவால்ல. When you are in your calling, நீங்க அழைப்பில் இருக்கும் பொழுது, calm will come, storm will come, புயல் வரும்,
Storm will go. आ जाएगा, भाग जाएगा. वरो, पोगो. Problem आ जाएगा. प्रचना वरो, प्रचना पोगो. No problem. प्रचना इल्ले. Devil. पिशासे. I rebuke you. उन्हें कटकरें. Get out. वेलिये पो, अवला दा. अवला दा. That's all finished. Bad. आना. Jonah had a storm. योना वक्कुम पयल वंददे. எல்லாம் பக்கத்துல ஜோனா ஆல்சோ ஹேட் எ ஸ்டார்ம் எல்லாம் பக்கத்துல வாசி யோனாவுக்கும் புயல் வந்துச்சு ஜோனா போட் ஆல்சோ ஹேட் எ வேவ் யோனா போட்டுக்கும் புயல் வந்த தாக்குச்சு கப்பல் இமேஜின் ஜோனா வோக் அப் இப்ப பாருங்க யோசிச்சு பாருங்க யோனா எழும்புறான் ஜோனா ஜோனா ஷவுட் யோனா கத்துறாரு இப்போ ஸ்டார்ம் புயலே அமைதியா இரு இறையாதே you know what will happen என்ன நடந்துருக்கு ordinary storm would have become tsunami சாதாரண புயல் பெரிய புயலா மாறி இருக்கும் அப்புறம் வந்து சண்டபர சண்டபர அப்புறம் ரண்டரபல ரண்டலப சண்டபர இல்ல சண்டதான் சண்டதான் Then you go to a prophet. அப்புறம் தீர்க்கதரிசி கிட்ட போவீங்க. Prophet, prophet. தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி. So many problems. நிறைய பிரச்சனைங்க எனக்கு. Pray for me. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. The more they pray, the more the waves will. எவ்வளவு அதிக ஜெபம் பண்றங்களோ அவ்வளவு அலை போகுது அதிகமா. Why? Yeah. You are not walking in the right boat. நீங்க சரியான படகுல போகல. You are not in your calling. உங்க அழைப்புல நீங்க இல்ல. I was told. எனக்கு சொன்னாங்க. When a person, even if he step out of his calling and into another calling, sometimes they die very young. அவங்க இளவயதிலேயே செத்து போயிடுறாங்க. Very serious. ரொம்ப ஆபத்தான விஷயம், சீரியஸான விஷயம். ஒரே ஆன்சர் சொல்லட்டா Shall I tell you only one answer? Why அண்ணா so many years wasted? ஏன் அண்ணா என் வாழ்க்கையில் நிறைய வீணாயிடுச்சு நேரம் You didn't find out your calling. உங்க அழைப்பை நீங்க கண்டுபிடிக்காததான் காரணம். You never took time to know what is your calling. உங்க அழைப்பு என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கல, நேர எடுக்கல. Number 3. ஏற மூன்றாவது. You never focused on your calling. உங்க அழைப்பின் மேல கவனத்தை வைக்கல நீங்க. You never developed your calling. உங்க அழைப்பை அபிவிருத்தியும் செய்யல. You never poured out your life for that calling. அந்த அழைப்புக்காக உங்களையே உடைச்சு ஊற்றவே இல்ல. The storm came. புயல் வந்துச்சு. Not only you நீங்க மட்டும் இல்லைங்க another shocking news இன்னொரு அதிர்ச்சியான உண்மை how many of you want this shocking news எத்தனை பேருக்கு அதிர்ச்சியான உண்மை சொல்றேன் when I am not walking in my calling ஏ அழைப்புல நான் சரியா நடக்காத போது I am not a blessing நான் ஒரு ஆசீர்வாதம் இல்ல I become a curse to my wife ஏ மனைவிக்கே நான் ஒரு சாபம் ஆயிடுறேன் I become a curse to Alex நான் அலெக்ஸ்க்கே ஒரு சாபம் ஆயிடுறேன் I become a curse to everybody எல்லாருக்குமே நான் சாபமா மாறிடுறேன் one person is not walking in his calling தான் ஒரு மனிதன் தன்னுடைய அழைப்புல நடக்காதபோது the whole family suffers அந்த முழு குடும்பமும் பாதிக்கப்படுது the children suffer பிள்ள பாதிக்கப்படுது parents suffer பெற்றோர் பாதிக்கப்படுறாங்க I walked in my calling ஏ அழைப்புல நான் நடந்தேன் you ask my parents என் பெற்றோரை கேட்டு பாருங்க you ask my brother sister என்னுடைய சகோதர சகோதரிகளை கேளுங்க because of this one fellow walked in the calling இந்த ஒருவர் கர்த்தருடைய அழைப்புல நடந்ததனால my parents were highly exalted என்னுடைய பெற்றோர் அதிகமாய் கனமண்டாங்க my whole family was highly exalted என்னுடைய முழு குடும்பமும் அதிகமாய் உயர்த்தப்பட்டிருச்சு my whole team is highly exalted என்னுடைய முழு குழுவும் அதிகமாய் உயர்த்தப்பட்டிருச்சு one person ஒரு நபர் if he is walking in his calling தன்னுடைய அழைப்புல நடக்கும் பொழுது the whole people surround him they all are lifted up அவரை சுற்றி எல்லாருமே அதிகமாய் உயர்த்தப்படுகிறார்கள் if one person is not walking in his calling ana than oru nabar thanudaiya alaippula sariya nadakkada bodhu because of one jonah oru jonah vinimittam all the passengers suffered ella kooda vanda saga prayanigal athana verum paadupattanga ennalam kettingina if you ask me when I get into the airplane aeroplane la yerum bodhu if somebody said there is a terrorist inside ulla oru theevaravadi irukran nu yara sonna I'll say no problem. அதனால பிரச்சனையே இல்லப்பா. I will get into the plane. நான் ஃப்ளைட்ல ஏறி போயிட்டே இருப்பேன். Because even if he blast a bomb. அவன் ஒரு வெடிகுண்டா வெடிச்சா கூட. Angels will come and quench it. ஏ தேவதூதர்கள் வந்து அதை அணைச்சிடுவாங்க. But when I get into the plane. انا பிளேனுக்குள்ள போறே நான். And I see a brother in Christ. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சகோதரன் உள்ள வருகிறார். And I understand this fellow is not in his calling. انا அந்த மனுஷன் அழைப்புல இல்லாத ஒரு ஆளு ஏறறாருனா. Immediately I will run out. ஐயோ அந்த ஃளைட்லயே ஏறப்பட்டே நான். Ha 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 ha
I don't know how many of you really understood what I said. நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. Because I know. எனக்கு தெரியும் danger. He is Mr. Jonah. இவர்தான் யோனா போனா அவ்வளவுதான். Because of this Jonah. இந்த யோனானால நம்ம நாங்க எல்லாம் போறோம். If you are not walking in your calling, நீங்க உங்க அழைப்புல நடக்கலனா, your wife is a பாவம். பாவம் your wife. I pity for your wife. மனைவிக்காக, I pity for your children. உங்க பிள்ளைக்காக பரிதாபப்படுறேன். I pity for your brothers sisters. உங்க சகோதர சகோதரிகளுக்காக நான் பரிதாபப்படுறேன். See my parents. எங்க பெற்றோரை பாருங்க. Because I served God. நான் தேவனுக்கு ஊழிய செஞ்சது நிமித்தம். I took them to Singapore. சிங்கப்பூர் கூட்டி போனேன். I took them to Malaysia. மலேசியா கொண்டு போனேன். I never paid one pie. ஒரு பைசா கூட செலவு பண்ணல. I somebody took them. யாரோ ஒருத்தர் கூட்டி போனாங்க. I go to Singapore with my parents. பெற்றோரோட சிங்கப்பூர் போனேன். One man who was blessed by me in Indonesia some years ago. பல வருஷங்களுக்கு முன்னால இந்தோனேஷியால என்னால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர். He is a Chinese. அவர் ஒரு சைனா man. He has a company everywhere. எல்லா இடத்துல ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. I just He knew that I am coming with my parents. என் பெற்றோரோட வர்றேன் அவருக்கு யாரோ சொல்லிட்டாங்க. I go to the airport. ஏர்போர்ட்டுக்கு போனேன். And I was told எனக்கு சொன்னாங்க my Indian friend Indian நண்பர் that Indonesia brother from China China ல இருந்து அந்த இந்தோனேஷியா பிரதர் he called Singapore சிங்கப்பூருக்கு ஃபோன் பண்ணி and send me the limousine car அனுப்பி வச்சிட்டாரு me and my mummy daddy walk outside நானும் அப்பா அம்மா பெற்றோரும் வெளிய வர்றோம் that man salutes me with a limousine car ஒரு மனுஷன் salute பண்றாரு limousine car I said what for நான் சொன்னே எதுக்கு இந்த கார் சார் you are here one week for your parents you want to show them the limousine will be with you for the whole week இந்த ஒரு வாரம் இந்த limousine car உங்களோட இருக்கும் சிங்கப்பூர் எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்குன்னு சொன்னாங்க I never spend money for myself எனக்காக நான் பணத்தை செலவு பண்ணதே கிடையாது even now I don't have your own house எனக்கு இதுவரைக்கும் சொந்த வீடு கூட கிடையாது even now இப்ப வரைக்கும் the whole center is not in my name it's a ministry name இது எல்லாமே ஊழியத்தினுடைய சொத்தான தவிர என் பேர்ல கிடையாது but I know one thing ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும் I don't need a land எனக்கு ஒரு land தேவையில்லை I don't need a saving எனக்கு ஒரு பணம் தேவையில்லை if I am in my calling என்னுடைய அழைப்புல நான் நடக்கும் பொழுது no saving problem எந்த சேவிங் பிரச்சனை இல்ல money never a problem பணம் ஒரு பிரச்சனையே இல்ல பாக்குறத பாரு எல்லாரும் why you look at me like that and அப்புறம் 1 week hotel was booked by that man அந்த மனுஷனால ஒரு வாரம் எங்க ஹோட்டல் வேற book பண்ணாரு you will be so shocked உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் I saw him in Indonesia Indonesia நான் பார்த்தேன் I prophesied to him that's all அவருக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னா அவ்வளவுதான் my parents enjoyed even now Singapore Malaysia இப்ப வரைக்கும் எங்க அப்பா அம்மா என்ன பேசுவாங்க சிங்கப்பூர் மலேசியா அந்த ஞாபகம் என்ன உங்களுக்கு and I was in Malaysia I was preaching நான் மலேசியால பிரசங்கம் பண்றேன் the senior pastor a பெரிய சீனியர் போதகர் he heard that my parents are there எங்களுடைய பெற்றோர் இருக்கிறார் கண்டு தெரிஞ்சு he sent a big van ஒரு பெரிய வேன் அனுப்பி and a driver டிரைவரையும் மலேசியால take them to every beautiful place in Malaysia மலேசியால இருக்கிற எவ்வளவு அழகான இடத்துக்கு அவரை சைட் சீயிங் கூட்டி போங்க all the food you pay எல்லாத்துக்கும் நீங்களே செலவு பண்ணுங்க I went with my parents and na petrolode pone no money spending endha panamum selava pannala took them all around ella edum sutti kaamichittu vandutan because this one fellow walks in his calling oda oruvar kathude alaippula nadakkiradhu nimittam how many are blessed you don't endha per aashirvadikkapadranga I took Alex to the nation. Alex said there and pala nadu some of my leaders first time I took them to Europe. Pala ennude thalaivargala mudal mara European nadugal naanda kottu pona. Just if you walk in your calling. Neenga alaippula nadakkumbolude no matter how poor you are. Neenga evvalavu yaada irundhalum paravaala. Your calling will carry the whole family up. Anda alaippunga mulu kudumbathai mele kondu varum. Joseph walked in his calling. Joseph தன்னுடைய அழைப்புல நடந்தான். Not only it blessed him. அவனை மட்டும் ஆசீர்வதிக்கல. The whole family. முழு குடும்பத்தையும் ஆசீர்வதித்தது. 72 members. 72 பேர் வந்தாங்க. Pharaoh king. பார்வோன் வந்தான். Sent
chariots. ரதங்கள் அனுப்பிச்சார் அவர். Full of the best of Egypt. எகிப்தின் சிறந்த வஸ்துக்களை அனுப்பிச்சார். And Joseph's father was a poor man. யோசேப்புடைய அப்பா ரொம்ப ஏழை மனுஷன். And the 11 brothers are poor. இந்த 11 சகோதரர்கள் அப்படியே ஏழை தரித்திரம். டக் 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 டக். கதவு தட்டுறாங்க வந்து டக் 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 டக். The 11 brothers come. 11 சகோதரர்கள் வந்தாங்க. The father sent them to buy some. ஏதோ கொஞ்சம் தானியம் வாங்கிட்டு வா அனுப்பிச்சார் 11 சகோதரர்கள் அப்பா. You know the story. உங்களுக்கு கதை தெரியும். The whole chariots. பாத்தீங்கன்னா வண்டி வண்டியா ரத ரதமா நிக்குது வீட்டு முன்னாடி. From குப்பநாடு கும்பநாடு கும்பநாட்டுல இருந்து suddenly they went to Washington DC. திடீர்னு வாஷிங்டன் டிசி போயிட்டாங்க. All by first class airplane. அது முதல் கிளாஸ் ஏரோப்ளேன்ல டிக்கெட்ல. Paid by Obama president. ஒபாமா தா பிரசிடென்ட் தான் பணம் அனுப்பிச்சார். That's what happened. அதுதாங்க உண்மையா நடந்துச்சு யோசேப்பு குடும்பத்துக்கு அன்னைக்கு. And in whole Egypt. முழு ஈஜிப்ட்லயும் the best Goshen was given to Joseph's family. அந்த யோசேப்பு குடும்பத்துக்கு கோஷேன்னா செழிப்பான இடம் கொடுத்துட்டாங்க. Were they godly people? அவங்க என்ன தெய்வீக மக்களா? Joseph family was very godly. ரொம்ப பயபக்தியான குடும்பமா யோசேப்பு குடும்பம். Murderers, murderer. கொலகாரனுங்க. Adulterer. விபச்சாரக்காரன். But because one man Joseph walked in his calling. ஒரு மனிதன் யோசேப்பு தன்னுடைய அழைப்புல நடந்தது நிமித்தம். The whole family was lifted up. ஒரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட உயர்த்தப்பட்டுச்சு. How many of you know Anna? Now I understand. எத்தனை பேர் சொல்றீங்க அண்ணா நான் புரிஞ்சிட்டேன் அப்ப. I don't need to do anything anna anna na edho seyavenda anna if I find out my calling alaippa nagal and I just walk straight in it yeah alaippula na olunga nadandita podanna my me and my family and all my people everybody will go high nanu me kudumbam enna sutrigira ellarume mele poiruvanna ethana pera purinjikitinga I tell you if I have time I will give you testimonies how God honored me katharana eppadi ganamannanarnu naan saachi saachiya solliruven enak nera irundha I am nobody na yaarume illa onnume illama irundha I have no administrative skill enak anirvaga therama kediyadu I am not from a big family or periya kudumbathilirundhu vandhavan illa I don't even have a handsome body enak periya apdiye thidagatharamana shariram illa one thing I always kept in my mind onna mattiye vaalkile manadhila kannu urudhiya vechirundha I have a calling en mel or alaippu irukku have a divine assignment en mel or deiviga pani irukku if I focus on that adala mattune gavanatha vechitana my god will take care of you en aandar mattadella paathu paaru hallelujah hallelujah so god says kathar solraru calling is everything alaippu da ellame you have a calling unga mel or alaippu irukku and heaven பரலோகம் your family உங்க குடும்பம் all your people உங்க மக்கள் எல்லாரும் they all wait for your calling எல்லாரும் in Christ உங்க அழைப்பு பெறுகணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டாங்க your talents உங்க திறமைகள் for that calling அந்த அழைப்புக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு did you understand உங்களுக்கு புரியதா no listen the frustration you went through in life உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போயிட்டிருக்கிற அந்த விரக்தி இருக்கு பாருங்க விரக்தி விரக்தி the frustration and the virakti the failures and the tolvigal even sin temptation and the paava sodana kudanga if you are in your calling unga alaippu nil irukkumbodhu temptation will come sodana varum it will look that you are finished neenga mudinjiruvinga nenpinga but you are not finished ana neenga mudinjira maatinga your temptation is finished unga sodana da mudinju poyirum That's the blessing of living in your house. அதுதான் உங்க அழைப்புல இருக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதம்.